ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 55வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்பொழுது 85 கிலோ 400 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் கண்டிப்பாக நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா மேலே மேலே அவங்க வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இவங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காங்க, இவங்க பண்ணிடுவாங்களா அப்படின்னு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 பேர் இருப்பாங்க. நீங்கள் அந்த 2 பேரை கண்டுக்காமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மற்றவங்களோட என்கரேஜ்மெண்ட்டோடு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை முழு மனசோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வெயிட் லாஸ் பிளானில் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, மார்னிங் வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறதுனால உடம்பு வீக் ஆகிட போகுது அப்படின்னாங்க. அதனால் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் 6 மணி இருக்கிற மாதிரி வந்து ஒரு டம்ளர் இருக்க மாதிரி அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 7:30 வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நான் நேற்று நைட்டே வந்து எங்கள் செடியிலேருந்து துளசி ஒரு கைப்பிடி இருக்கிற அளவுக்கு துளசியை ஒரு தண்ணியில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 ஏலக்காவை நல்லா இடித்து அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா வடிகட்டி ஒரு 7:30 வாக்கில் வந்து அது ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நான் மதியத்துக்கு மேலே தான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுவேன், அதனால் மார்னிங்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. மார்னிங் ஒரு 9 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். 11 மணி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மோர் எடுத்துக்கிட்டேன். மோர் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மசாலா மோர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மோர் கூட கொஞ்சோண்டு இஞ்சி, கொத்தமல்லி, மாங்காய், உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு, தயிரோடு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு, அது நல்லா வடிகட்டி ஒரு கப் இருக்க மாதிரி நான் வந்து மோர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பையன் ஒரு ரெசிபி சொல்லியிருந்தார், பொண்ணு ஒரு ரெசிபி சொல்லியிருந்தாங்க. பையன் வந்து சிக்கன் சின்னாமணி வேணும்னு கேட்டிருந்தாரு, பொண்ணு வந்து பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருந்தாங்க. அதனால் எங்கள் வீட்டில் சிறுதானியாக சப்பாத்தி செஞ்சுட்டு இந்த 2 சைட் டிஷ்ஷும் செஞ்சுட்டேன். அதனால் ஒரு சப்பாத்திக்கு சிக்கன் சின்னாமணியும் இன்னொரு சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் நான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் நான் ஷாப்புக்கு கிளம்பி வரும்போது திரும்பவும் ஒரு கிளாஸ் இருக்க மாதிரி வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அஸ்யூஷுவல் எப்பவும் போல் வந்து ஜீரக தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நைட் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நைட் வந்து ஜீரக தண்ணி எடுத்து இன்னும் என்னோடய வெயிட் லாஸ் பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய டயட் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது, இவ்வளோலாம் இது பண்ணினா கண்டிப்பாக உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து 40+க்கு மேலே ஆகுது, எங்கள் ஏஜ் இருக்க மாதிரி நீங்கள் டயட் இருக்க முயற்சி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, எனக்கு வந்து 42 இயர்ஸ் ஆகுது. அதே மாதிரி என்னோடய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 158. இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். 40+ வந்து டயட் ஆரம்பிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எப்போவுமே எந்த ஒரு இதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் வேணால் ஓகே சொல்லலாம். இப்போது நான் இந்த 40+ ஆரம்பிக்கிறது ஏதாவது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லையா. அதனால் என் மனசு உறுதி இருக்கிறதுனால நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஆர்வக்கோளாறு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆர்வக்கோளாறாக இருந்தால் கண்டிப்பாக பாதியில் ஸ்டாப் பண்ணிடணும். நான் ஆர்வக்கோளாறு இல்லை அப்படின்றத நான் முடித்ததுக்கப்புறமா சொல்லான் இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் நிறைய முறை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் எடுத்திருக்கேன், ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதனால தான் நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 4 பேர் வாட்ச் பண்ணுவாங்க, நமக்கு அவங்க ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டினியூவாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் டெய்லி என்ன சாப்பிட்றதுக்கான உணவுகள்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நான் போட்டுட்டு வந்திருந்தேன். அதில் என்றைக்குமே நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. ஏன்னா நான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் என் உடம்புக்கு ஏற்றுக்கும், ஒரு சிலருக்கு அந்த உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு ஏற்றுக்காது. அதனால் அவங்கவுங்க டயட் பிளான் இருக்கிறது எப்பவும் போல் இருக்கட்டும், நான் இருக்கிறது இந்த மெத்தடில் இருக்கேன் அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்கள் ஹெல்த்தை பாழ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களோட ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டர் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நான் யாரையும் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நேற்று வீடியோ பார்த்துருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணுறதாக இருந்தால் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க, எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றனால நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் என்னை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை பார்த்து யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அது முடியல அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம விட்டுடுவோம் இல்லையா, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டயட் பிளான் நான் ஏன் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மேலாக இருந்தால் ஒரு நாளைக்கு
2500 கேலரி தேவைப்படும். அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2000 கேலரி. அதாவது நான் ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்ற மாதிரியே நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். அதாவது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 2000 கேலரி தான் நம்ம எடுத்துக்கிறோமா லேடிஸாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கணக்கு சொல்ல தெரியாது. 2000க்கு மேலேயும் எடுத்துக்கலாம், ஒரு 3000, 4000 கேலரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அன்றைக்கி நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய கேலரி வந்து பார்த்திங்கன்னா 2000 கேலரி தான். இப்போது நீங்கள் வந்து 2000 கேலரி எடுத்துக்கிட்டு வீட்டில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதாக இருந்தால் ஓகே, பிரச்சனை கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிக்கும். இல்லை நம்ம எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணுறதில்ல ஆனால் கேலரி மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு அன்றைக்கி உடம்புக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கக்கூடிய கேலரி 2000 மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோமோ அந்த கேலரி நம்ம உடம்புலேயே தான் தங்கியிருக்கோம். அதை தான் நம்ம ஃபேட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து வாரங்கள், மாதங்கள், வருஷங்களாக போயிட்டுருக்கும்போது எல்லாமே நம்ம உடம்புல தான் அப்படியே தங்கியிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் ஒரு பிளான் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ அதே 2000 கேலரி கரெக்டாக நம்ம ஏதோ ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒரு 2000 கேலரி மட்டும் டெய்லி எடுக்கிறோம் அப்படின்னா அது அன்னன்னைக்கு அவங்களோட உடம்புக்கு ஏற்ற எனர்ஜி எடுத்துக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடி ரெடியூஸ் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் இல்லாமல் ஒரு டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 கேலரி தான் எடுக்கிறீங்க, உங்கள் உடம்புக்கு அதான் தேவை அப்படின்னா ஓகே அது சரியாயிடும். ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபேட் எப்படி குறையும்? அப்போது நம்ம கேலரியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு 2000 கேலரி தேவைப்படுது அப்படின்னா ஒரு 1000 கேலரியோ இல்லை ஒரு 1500 கேலரியோ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தான் மீதி பேலன்ஸ்க்கான கேலரியை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட்டை அது வந்து எரித்து உள்ளே எடுத்துக்கும். அப்போது அப்படி தான் நம்ம லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, எனக்கு அதுக்கான நேரம் கிடைக்கல அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து ஃபுட்டில் தான் என்னோடய கண்ட்ரோலை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது சரிங்களா. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, 15 வருஷமாக ஏறின உடம்பை 100 நாளில் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான், இவ்வளோ நாள் ஏறின உடம்பை 100 நாளில் குறைக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம். ஆனால் நான் 100 நாளில் குறைக்கிறேன் அப்படின்ட்டு எந்த வீடியோவில் நான் சொல்லவே கிடையாது. நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் இப்போ சொல்லியிருந்தேன் என்னோடய வெயிட் நார்மலாக என்னோடய ஹைட்டுக்கு, அதாவது என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 158 நினைக்கிறேன், அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் வரணும் அப்படின்னா குறைஞ்சது 2 வருஷமாவது ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அப்போ எதுக்கு இந்த 100 நாள் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் இந்த 2 வருஷத்தில் இதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த 2 வருஷத்தில் நடுவில் நான் பிரேக் பண்ணலாம், முடியாமலும் போகலாம். இதை எதுக்கு நான் 2 வருஷம் இருக்க அப்படி தள்ளி கொண்டு போகிறது? கம்மியாக இருக்கக்கூடிய இந்த 100 நாளில் என்னால் எவ்வளோ குறைக்க முடியுமோ, அப்போவும் நான் சொல்ல வரேன் 20 கிலோ குறைப்பேன் அப்படின்லாம் நான் எந்த ஒரு வீடியோலையுமே நான் சொல்லவே கிடையாது. இந்த 50 நாளில் 10 கிலோ குறைஞ்சதே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஓ, 10 கிலோ இழைச்சிருக்கோமா அப்படின்ட்டு. அதனால் இந்த ஒரு 100 நாளில் 20 கிலோ குறைப்போம் அப்படின்ற ஒரு பிளான்லாம் எனக்கு கிடையாது. குறையிற வரைக்கும் குறையட்டும். என்னோடய ஐடியல் வெயிட் வர்றதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகுது, கண்டிப்பாக ஆகும் சரிங்களா. இந்த ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆர்வ கொள்ளாராலேயோ இல்லைன்னா இதனால் ஏதோ உடம்பு இழைக்குது அப்படின்றதுக்காக இவங்க பண்ணுறாங்களே அப்படின்றதுனாலே பண்ணலை. என்னால் இந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்றது, அதாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதை சொல்லும்போது நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க, நான் எல்லாரோட அட்வைஸையும் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே உண்மையான விஷயங்கள் தான். மார்னிங் வந்து ஃபுட் எடுக்காமல் இருக்கக்கூடாதுன்றது கண்டிப்பாக உண்மையான விஷயந்தான். நான் என்ன மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து ரைஸை நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மார்னிங் டிஃபன் எடுக்கிறதாக இருந்தால் என்னென்னலாம் எடுப்போம்? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், உப்மா இது மாதிரிலாம் எடுப்பது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். சரி, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஏபிசி ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து வெறும் வாட்டர் கிட்டே நான் வந்தேன். அதாவது ரைஸை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணால் என்னோடய பாடி வெயிட் கொஞ்சம் குறையிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக தானே தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. தயவு செஞ்சு இப்போவும் சொல்கிறேன், அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி இன்னும் ஃபாலோ பண்ணாதீங்க ஓகேங்களா. ஏன்னா வந்து நான் எடுக்கக்கூடியது கொஞ்சம் கடுமையானதாக இருக்குது தான், இல்லை நான் சொல்ல வரல. அந்த சிஸ்டர் சொல்கிற மாதிரி என்னோடய உடம்புக்கு ஏதாவது பின்னாடி ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நான் இந்த ஒரு
டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே வந்து என் உடம்பை நான் நல்லா செக் பண்ணிட்டேன், எனக்கு சுகர் கிடையாது, தைராய்டு கிடையாது, இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒன்று தான் நான் வந்து இந்த டயட் பிளான் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணேன். என்னோடய டயட்டு நான் இந்த டயட்டை பார்த்து ஃபாலோ பண்ணுறேன், அந்த டயட்டை பார்த்து ஃபாலோ பண்ணுறேன்லாம் நான் என்றைக்குமே சொல்லலை. நிறைய சிஸ்டர் வந்து நானும் வெயிட் லாஸ் பண்ணலான்னு நினச்சேன், உங்களோட சேர்ந்து நானும் பண்ணுறேன்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து என்னோட மெத்தடில் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லலை. என்கிட்ட ஏதாவது கமெண்ட்டில் ஏதாவது சஜஷன் கேட்டால் மட்டும் நான் சொல்வேன், அதாவது பானகம் எப்படி ரெடி பண்ணுறது, இல்லை நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சுங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் சொல்லினே தவிர்த்து இதை செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு நான் எந்த வீடியோலும் பர்டிகுலராக நான் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன் சரிங்களா. ஏன்னா இந்த சிஸ்டர் சொன்னதை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, ஓகே நம்ம உடம்பு பாதிக்கப்படுது அப்படின்னா ஓகே, ஆனால் என்னால் இன்னொருத்தர் வந்து ஓகே நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, இல்லை எனக்கு உடம்பு பாதிப்பு அவங்களுக்கு அடைஞ்சது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான், நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே பண்ணுறேன்றாங்க, ஒரு சிலர் வந்து வாக்கிங் போகிறேன் வந்து டயட்டில், ஒரு சிலர் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அது மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணி பண்ணலாமே தவிர என்னோடய மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு ஃபாலோவும் பண்ணாதீங்க, ஏன்னா இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். அதுலேயும் இப்போ நிறைய சிஸ்டர் வந்து என் மேலே அக்கறை எடுத்து நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்கள் உடம்புக்காக தான் அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பாக இன்னிலேருந்து நான் அதை மாற்றிருக்கேன். காலையில் வெறும் தண்ணி மட்டும் குடிக்காமல் அதையும் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்னிலேருந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெசிபி சொன்னேன் இல்லையா, காலையில் அருகாமல் ஜூஸ் குடித்தேன், அதுக்கப்புறம் துளசியும் ஏலக்காவும் தண்ணி குடித்தேன், வாட்டர்மெலன் சாப்பிட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பாத்தி, சிக்கன் சிந்தாமணி எடுத்துருக்கேன், பன்னீர் பட்டர் மசாலா எடுத்துருக்கேன். ஈவினிங் வரதுக்கு முன்னே திரும்பவும் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நைட் மட்டும் எப்பவுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா இரவு உணவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இரவு நைட்டு வந்து நான் சீரக தண்ணி தான் எடுத்துப்பேன் ஓகேங்களா. ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.